அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் ரொம்ப சூப்பரான, அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக கத்திரிக்காய் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி ஒரு கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான கத்திரிக்காவை நான் எங்களோட கார்டன்லிருந்தே ஃப்ரெஷ்ஷாக நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து பறித்து எடுத்துக்கொள்கிறேன். யாராவது இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதே நேரம் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போ காட்டுற கத்திரிக்காவை பாருங்கள், இது நார்மல் கத்திரிக்காயோட சைஸ்லேருந்து 2 மடங்கு பெரிய கத்திரிக்காவை தான் இப்போ பறிச்சு எடுத்துக்கொண்டேன். ரொம்பவே நீட்டமாக இருக்குது அந்த கத்திரிக்காய். இது ஆர்கானிக் கத்திரிக்காய், அதே நேரம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்குது. இது ரெசிபி ரொம்பவே சூட்டாகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் செலக்ட் பண்ணுற டைமில் பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கொண்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடு இது என்னை கார்டன்லேருந்து கொஞ்சம் பீன்ஸு நான் பறித்து எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு அளவு பீன்ஸ் எப்போவுமே அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும். இதில் முத்தி இருந்த பீன்ஸை கொஞ்சம் பார்த்து நான் பிச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிக்கிறதால அதை இப்படி ஒரு வீக்கில் ஒரு கறி சமைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். பாருங்கள், இன்றைக்கு நான் அறுவடை செஞ்ச கத்திரிக்காவும் பீன்ஸும் தான் இது. இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சூப்பராக அந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் கத்திரிக்காய் சமைப்பாங்க. கத்திரிக்காய் எப்படி சமைச்சாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் இதை மாதிரி சமைக்கிறதா இருந்தால் ஓகே, அப்படி சமைக்கலைன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காட்டுற கத்திரிக்காய் ரொம்பவே நீட்டமான கத்திரிக்காய்ன்னு ஆல்ரெடி சொன்னேன், அந்த கத்திரிக்காய் தான் இது. ரொம்பவே நீட்டமாக இருக்குது. இதிலே நான் ஒரு சின்ன கத்திரிக்காய் காட்டுறேன் பாருங்கள், இது தான் அந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயையும் இந்த பெரிய கத்திரிக்காயும் வச்சா அதிலிருந்து 2 மடங்காக இது இருக்குது. இந்த பீன்ஸை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருவேன். இதை மாதிரி 4-5 நாளைக்கு பிச்சன்னு சொன்னால் எனக்கு ஒரு கறிக்கு கணக்கான அளவுக்கு வரும். அப்போ நான் எடுத்து அதை சமைச்சு கொள்வேன். இது வந்து நான் உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் இந்த தண்ணிக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கொள்கிறேன். நாங்கள் கத்திரிக்கையை கட் பண்ணி இதில் தான் போடுவோம். அப்போ தான் கத்திரிக்காய் கரை வராமல் இருக்கும். நாங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி நார்மல் தண்ணியில் போட்டால் அது கருத்துரும். நாங்கள் இந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொண்டால் கத்திரிக்காயில் உள்ள கரையெல்லாம் இந்த தண்ணியோட பேத்துரும். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். நான் வெட்டுற முறையை பாருங்கள், உங்களுக்கு இதை நீட்ட வாக்கில் வெட்டுறேன்னு சொன்னாலும் வெட்டி எடுத்துக்கொள்ளேலும். இது உடனே பறித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக சமைக்கிறதுல உள்ள சுகமே தனி தான். இது நல்ல ஃப்ரெஷ் கத்திரிக்காய் இருக்கிறதால வெட்டுற டைமில் நல்ல ஈஸியாக நல்லா வெட்டிப்படுகுது. நாங்கள் 2-3 நாள் பறித்த கத்திரிக்காய் வாங்கி சமைச்சா கூட இந்த டேஸ்ட் அதில் வராது. அதே நேரம் அதை கொஞ்சம் வெட்டுறது கூட கொஞ்சம் கஷ்டம் மாதிரி, அது ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எங்களுக்கு வெட்டுற டைமில். இதை நான் கட் பண்ணுற டைம்லேயே எடுத்து எடுத்து மஞ்சள் தண்ணியலுக்கு போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போடுவோம்னு சொல்லி வச்சா கூட அது கறிக்காய் ஸ்டார்ட் ஆகிரும். அதால் நாங்கள் கட் பண்ணின கையோடைய கத்திரிக்காவை இந்த தண்ணிலுக்கு போட்டுட வேணும். பாருங்கள், இப்போ இதை நல்லா இப்படி இந்த மஞ்சள் தண்ணியில் அலசி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு எங்களுக்கு பொரிக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளேலும். இதுக்கு நான் இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் எப்படியும் 1.5 வெங்காயம் எடுத்துக்கொண்டேன். அதோட பச்சை மிளகாயும் 2 வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதோடு நான் இதுக்கு தேவையான தக்காளியும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு தக்காளி யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி கொள்ளேலும். ரொம்பவெல்லாம் புளி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கொள்ள வேணும்.
எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் மஞ்சள் தண்ணியில் போட்ட கத்திரிக்காவை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த கத்திரிக்காய் பொறிக்கிற டைமில் ரொம்பவே முருகிறதுக்கு பொறிச்சிடக்கூடாது, ஒரு அரை பொறிவல் பொறிப்படுற டைம்லேயே எடுத்துட வேணும். பாருங்கள், இந்த டைமில் நாங்கள் இதை எடுத்துடலாம். அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காய் ஆக்குறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் ரொம்பவெல்லாம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, ஏன்னு சொன்னால் கத்திரிக்காய் எண்ணெயில் பொறிச்சதால் அதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதோட பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லாவே வதங்க வேணும். நான் அதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கொள்வேன். உப்பும் சேர்த்தினா குயிக்காக எங்களோட வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், எங்களோட வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்கிறேன். ரொம்பவெல்லாம் சேர்த்தக்கூடாது. அதுக்கு பிறகு நான் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கொள்கிறேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் அகப்பியை எடுக்காமல் நல்லா கிளறி விட வேணும். மண் சட்டினத்தால் அது குயிக்காக அடிப்பிடிச்சிரும். அதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், இப்போ நான் இதுக்கு மசாலா தூள் எல்லாம் சேர்த்திக்கொள்கிறேன். மிளகாய் தூள், அது பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அதோட கறி பவுடர் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து எண்ணெய் நல்லா இப்படி பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 மினிட் மாதிரி இப்படி இதெல்லாம் குக் பண்ணுற மாதிரி வச்சிட வேணும். பிறகு நான் கட்டி தேங்காய் பாலை இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் கட்டியான தேங்காய் பால் தான் சேர்த்திக்கொள்ள வேணும். சேர்த்து எல்லாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட வேணும். இந்த டைமில் நாங்கள் உப்பும் பார்த்து உப்பு தேவைன்னு சொன்னால் உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கொண்டேன். பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் பொறிச்சு வச்ச கத்திரிக்காவை இதுக்கு சேர்த்திக்கொள்ள வேணும். கத்திரிக்காவை இதுக்கு சேர்த்தினதுக்கு பிறகு கத்திரிக்காய் பொடியாகாமல் நான் எப்படி பிரட்டணும் அதே மாதிரி பிரட்டி விட வேணும். நாங்கள் எல்லாம் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் கத்திரிக்காயெல்லாம் பொடியாகிரும். அதால் பொடியாகாமல் பார்த்து செஞ்சுக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி கத்திரிக்காயில் உள்ள பால் எல்லாம் வதங்கும் வரைக்கும் நாங்கள் வச்சிட வேணும். அந்த டைமில் அடிக்கடி இப்படி திறந்து பார்த்துக்கொள்ள வேணும். பாருங்கள், கத்திரிக்காய்க்கு ஊற்றின பால் எல்லாம் நல்லா வத்தி எங்களை கத்திரிக்காய் நல்லா வந்திருக்குது வெந்து. இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டேலும் கத்திரிக்காய் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் வேறு மாதிரி தான் கத்திரிக்காய் சமைப்பீங்கன்னு சொன்னால் ஒரு முறை இதை மாதிரி சமைச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் அடிக்கடி இதை மாதிரி சமைப்பீங்க. இதுதான் எனக்கு இன்றைக்கி லஞ்ச், கத்திரிக்கையோடு சேர்ந்து இன்னும் 2-3 காய்கறி இறைச்சிக்கறி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற இதை மாதிரி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.